வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காதலின் சின்னமாக, மிக அழகான கட்டிடக்கலையின் வடிவமாக போற்றக்கூடிய தாஜ்மஹால் இன்றைக்கு ஒரு அரசியல் சர்ச்சையின் மையப்புள்ளியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ட 32 பக்க சுற்றுலா தொடர்பான தகவல் ஏடு ஒன்றில் தாஜ்மஹால் இடம்பெறவில்லை. இதையடுத்து கண்டன குரல்கள் எழுந்தன. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி தொடங்கி பல்வேறு தலைவர்கள் இது தொடர்பாக கண்டனங்களை எழுப்பினார்கள். சூரியனுக்கு டார்ச் லைட் அடிக்க மறுப்பதன் மூலமாக அதன் ஒளியை, கீர்த்தியை மறைக்க முடியாது என்பது அவர் முன்வைத்த ஒரு விமர்சனம். ஒரு குறுகிய பார்வையோடு இவற்றை அணுகுகிறார்கள். முகலாயர் கட்டிடக்கலையின் ஓர் அம்சம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிசயங்களில் 7 அதிசயங்களில் ஒன்று என்று போற்றக்கூடிய ஒன்றை மறைப்பது சரியல்ல என்ற விமர்சனம், கண்டனம் எழுந்தது. இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசு ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. வளரும் சுற்றுலா மையங்கள், மேம்படுத்த வேண்டிய சுற்றுலா மையங்களை பற்றிய கையேடு அது என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள். அப்படியானால் அதில் முதன்மையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வாரணாசி, காசி, அதுவும் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலம்தான். மதுரா அதில் இடம்பெற்றிருக்கிறது 2வது இடமாக. அவையெல்லாம் இதுவரையிலும் மேம்படுத்தப்படாமல் இருந்த சுற்றுலா தலங்களா என்கிற கேள்வி வருகிறது. மேலும் இதில் மற்றொரு அம்சம், தாஜ்மஹால் இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கவில்லை என்கிற கருத்தை, பிரதிபலிக்கக்கூடிய சின்னமாக அது இல்லை என்கிற கருத்தை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அண்மையில் கூறியிருந்தார், யோகி ஆதித்யநாத். அந்த பின்புலத்தில் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு அரசியலின் ஒரு பகுதியாக தாஜ்மஹால் மறைக்கப்படுகிறதா? ஏன் இந்த சர்ச்சையில் தாஜ்மஹால் இழுக்கப்படுகிறது? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு இரா ஸ்ரீனிவாசன், திமுகவின் கவிஞர் திரு மனுஷபுத்திரன், எழுத்தாளர் திரு பிரபாகரன், பேராசிரியர் சுந்தரவல்லி ஆகியோர். வணக்கம் மனுஷபுத்திரன். தாஜ்மஹால் உங்களுக்கு நிறைய கவிதைகளை எழுதுறதுக்கே தூண்டியிருக்கும். இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சர்ச்சைகள் இந்தியாவில் உருவாக்கப்படுவது கடந்த 3 ஆண்டுகளாக புதிதல்ல. நாம் ஒரு சர்ச்சைக்குள் இருக்கிற போதே இன்னொரு சர்ச்சையை நோக்கி துரத்தப்படுவதும், அந்த சர்ச்சையில் இன்னொரு சர்ச்சையை நோக்கி நாம் திசை திருப்பப்படுவதும் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகமாக இங்கு அரங்கேற்றப்படுகிறது. ஒரு கம்யூனல் டயலாக், அது இந்தியா முழுக்க தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது. அது மாட்டுக்கறி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எழுத்தாளர்கள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஒரு வகுப்பின் அடிப்படையில், வகுப்புவாதத்தின் அடிப்படையில் ஒரு விவாதம் மக்களிடம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது திட்டமிட்ட வகையில் மேலிருந்து திணிக்கப்படுகிறது. நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை பற்றியோ, அல்லது நம்முடைய அடிப்படையான சமூக பிரச்சனைகளை பற்றியோ, இந்த அரசு 3 ஆண்டுகளில் என்ன செய்தது என்பதை பற்றியோ விவாதிப்பதற்கான எந்த சோசியல் ஸ்பேஸ் எதுவுமே இங்கே கிடையாது. ஊடகங்கள் வழியாகவும் அரசியல் மேடைகளின் வழியாகவும் தொடர்ந்து நாம் எதை பேச வேண்டும் என்பதை, ஏராளமான விவாதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், கலாச்சார பிரச்சனையா இருக்கலாம், அவையெல்லாம் சமூகத்தில் சோசியல் மீடியால தொடங்கி மைய நீரோட்ட ஊடகங்கள் வரையிலும் அதுக்கான விவாதம்ன்றது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. அரசின் மீது, இந்த அரசை ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்களில் பெரும்பகுதி எதை சார்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நடந்த விவாதங்கள் எத்தனை, நான் உங்களுடைய ஊடகங்களை மட்டும் நான் சொல்லவில்லை, சமூக தளத்திலேயே, அது சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், மக்களிடையே நடக்கக்கூடிய உரையாடல், இது எல்லாமே ஒரு விதத்தில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த விவாதங்கள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன. இதில் தாஜ்மஹால் இப்பொழுது இந்த வரிசையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாஜ்மஹாலை நீங்கள் மேம்படுத்தப்பட வேண்டிய அந்த சுற்றுலா தலங்களுக்கான பட்டியல் என்று சொன்னால், அந்த அடிப்படையில் பார்த்தா கூட தாஜ்மஹால் பாதுகாக்கப்பட வேண்டும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளால் அது பாதிக்கப்படுகிறது. அது பாதுகாத்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. தாஜ்மஹாலுக்கு ஒரு பெரிய கேர் தேவைப்படுகிறது, அது அந்த 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 கட்டிடத்தை நாம் பாதுகாப்பதற்கு. அதனால் அந்த ஆர்கியுமெண்ட்டுமே முதல்ல தப்பு. இன்னொரு விஷயம், இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய மேற்கோளை பற்றி சொன்னீங்க. இந்திய பண்பாடு என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலாச்சார வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், நாம் தமிழர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். தமிழர்கள் ஆதிகாலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள்.
அங்கு போய் அவர்களுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டு வந்து இங்கு வந்து நம்முடைய கட்டிடக்கலையிலிருந்து நம்முடைய கட்டுமானங்களிலிருந்து அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். பொதுவாக இந்தியர்கள், பல்வேறு நிலப்பரப்புகளில் வாழ்ந்த இந்தியர்கள் புற உலகோடு எப்பொழுதுமே ஒரு தொடர்பில் கொடுக்கிறவர்களாகவும் பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதை வரலாறு தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். யோகி ஆதித்யநாத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். இந்தியா கொடுத்திருக்கிறது, இந்தியா பெற்றுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய இசையை எடுத்துக்கொள்ளுங்கள், கட்டிடக்கலையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஓவியக்கலையை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலுமே பிற நாடுகளில் வந்த கலைகளினுடைய, கலைஞர்களுடைய பண்பாட்டு மரபுகளினுடைய தாக்கம் இருக்கிறது. அதே விட நாம் மற்றவர்களுக்கு கொடுத்ததும் உண்டு. அப்படி பார்க்கிற போது நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு நாம் எதையெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று சின்னங்களாக உருவாக்கினோமோ அதையெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பண்பாடு சார்ந்ததாக வரையறுத்தால் இந்தியா முழுக்க ஒரு பண்பாடு இருக்கிறதா? இந்தியா முழுக்க ஒரு கட்டிடக்கலை இருக்கிறதா? எத்தனை விதமான நிலப்பரப்புகளாகவும் பண்பாட்டு பரப்புகளாகவும் கலை மரபுகளாகவும் இந்தியா பிரிந்து கிடக்கிறது. எந்த அடிப்படையில் அதை இந்தியா கலைமரபு என்று ஒரு ஒற்றை புள்ளியில் நீங்கள் இணைப்பீர்கள்? நான் நாளைக்கு சொல்ல வேண்டியது தமிழனுடைய பண்பாட்டு மரபு. இதற்கும் நீங்கள் வட இந்திய பண்பாட்டு மரபு இருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இது தமிழனுக்கு மட்டுமே உரியது என்று நான் சொல்வேன். இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய கோயில் சார்ந்த அந்த கட்டிடக்கலை என்பது வேறு. ஸோ இந்த இந்த சர்ச்சையை நீங்கள் வந்து திட்டமிட்டு மற்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இது உருவாக்கப்படுகிற ஒன்று. இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இந்த அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டது. அதனுடைய அனைத்து திட்டங்களும் படுதோல்வி அடைந்து விட்டன. இது எல்லாவற்றையுமே மறைப்பதற்காக திரும்பவும் ஒரு கம்யூனல் டயலாக் அதை உருவாக்குவதற்கு அது பொது சிவில் சட்டம்னு பேசுவாங்க. மீண்டும் காஷ்மீரில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று தொடர்ந்து இந்த டயலாக்ல நம்மளை வச்சிருக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். திரு பிரபாகரன், உங்க பார்வையில் இது மனுஷபுத்திரன் சொல்ற மாதிரி இது ஒரு திட்டமிட்டு பிளவுபடுத்தக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஸ்டாம் இன் த டீ கப், தேநீர் கோப்பையில் பெரும் புயல். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். காரணம் என்னென்னா, இப்போ யூபி கவர்மெண்ட் வேணும்னே தாஜ்மஹாலை ஒரு மறைக்கடிப்பு செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய டூரிசம் மினிஸ்ட்ரி வெப்சைட்டை பாருங்கள். ஹோம் பேஜ்லேயே தாஜ்மஹால் தான் இருக்குது. வலது பக்கம் தாஜ்மஹால், இடது பக்கம் ஃபதேபூர் சிக்ரி. இந்த கையேடு விஷயம் என்னென்னா, வருஷம் வருஷம் ஒரு கையேடு கொண்டு வராங்க. இப்போ போன வருஷம் உள்ள கையேடு இருக்குது, நெட்லேயே இருக்குது. அகிலேஷ் யாதவ் ஒரு கையேடு கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து ஹெரிட்டேஜ் டூரிசம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறக்காக ஒரு தீமில் வச்சு அவங்க சொல்ல, இது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக பார்க்க முடியாது. இல்லை, ஒரு இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களோடு, இப்போ இந்தியா உத்தரப்பிரதேசோட வெப்சைட் மட்டும் இல்லை, இந்திய டூரிசத்தோட வெப்சைட் நீங்கள் போட்டிங்கன்னாலுமே அது தாஜ்மஹால் இல்லாமல் தாஜ்மஹாலுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய அவசியம். ஆனால் யோகி ஆதித்யநாத் கடந்த காலத்தில் சொன்ன கருத்துக்கள், அண்மையில் சொன்ன கருத்துக்கள், இந்திய கலாச்சாரத்தை அது பிரதிபலிக்கவில்லை. தாஜ்மஹால் வெளிநாட்டு விருந்தினர்கள் யாராவது வந்தால் முன்பெல்லாம் தாஜ்மஹாலோட ரெப்ளிகா கொடுப்பாங்க, அதை நாங்கள் கொடுக்கல, மாறாக கீதையும் ராமாயணத்தையும் தர்றோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ அந்த பின்புலத்திலிருந்து இதை பார்க்குறப்ப இது திட்டமிட்டு செய்யப்பட்டதோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. வரது விமர்சனம் வரத்தான் செய்யறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த அகிலேஷ் யாதவ் விட்ட கையேடில் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஹெரிட்டேஜ் கையேடை விட்டுட்டு ஒரு ஒரு தீமாக நம்ம எடுத்து செய்யணும், அடுத்த வருஷம் நம்ம வந்து ரிலிஜியஸ் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுங்கிற அதில் ஒரு இது இருக்குது. உதாரணமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டூரிசம் வெப்சைட் எடுத்து பாருங்கள், எட்டு வகையான டூரிசம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. எக்கோ டூரிசம், பிஸ்னஸ் டூரிசம், ஐடி டூரிசம், ஹெரிட்டேஜ் டூரிசம், ரிலிஜியஸ் டூரிசம், மெடிக்கல் டூரிசம் கூட அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் திருப்பதிக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கும். அதனால் அவங்க வந்து மதத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். வசதி பண்ணி கொடுக்குறாங்க, மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்கங்கிற ஒரு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வாங்க, இந்த கையேட்டில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சைட்ஸுமே வந்து ஒரு ரிலீஜியஸ் சைட்ஸாக தான் இருக்குது. ஒரு செக்யுலர் சைட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா பேப்பரில் முழு விவரங்கள் இல்லை, அந்த கையேடும் சரியான முறையில் அதை படிக்க முடியல, ஹிந்தியில் இருக்கிறது. அதனால் நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு ரிலீஜியஸ் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க விட்டு கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். அப்படி ரிலீஜியஸ் இதுன்னு அந்த கையேட்டில் இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்கு, மேம்படுத்தப்பட வேண்டியதுன்னு இருக்கு. அதே மாதிரி அவங்களே ஒரு இன்னைக்கு ஒரு வழக்கம் சொல்லியிருக்காங்க, 356 கோடி ரூபாய் இல்லை 156 கோடி ரூபாய் தாஜ்மஹாலுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கு அனுமதி கேட்டு வேர்ல்டு பேங்க் லோன் செய்துட்டு அதுக்கு பிறகு தரக்கூடிய விளக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியே அவங்க செய்யறது வந்து உள்நோக்கம்னே வச்சுக்கிடுங்களேன். வந்த உடனே ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கா இல்லையா, கரெக்ஷன் நடந்திருக்கா இல்லையா, அதுதான் முக்கியம். நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்றத அவர் சொல்ல வரல. யோகி ஆதித்யநாத் சொல்றதை அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல, அது கலாச்சாரத்தை பிரதிபலிக்காதுங்கிறது நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, சந்திரவல்லியோட பார்வை கேட்டுறேன். நீங்க இரண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று, திட்டமிட்டு செய்யறாங்க, வேண்டுமென்றே ஒரு வகுப்புவாத ஒரு அரசியல் கையில் எடுக்கப்படுது, அதுக்கான ஒரு தூபம் இது அப்படின்றது. இல்லை, இது மிகைப்படுத்தப்படுது, இது தற்செயலாக இயல்பாக நடந்த ஒன்று
அப்படி பார்க்க தேவையில்லைன்றது பிரபாகரனுடைய கருத்து. உங்கள் பார்வையில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ராமாயண அருங்காட்சியகம் அமைப்பதற்காக 20 ஏக்கர் நிலத்தை உடனே ஒதுக்கி கிட்டத்தட்ட 18 மாதத்தில் அந்த அருங்காட்சியகத்தை திறந்தே ஆக வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயித்து வைத்திருந்தார். முந்தா நாள் நடந்த 3வது ஆண்டு நிறைவு விழா, இந்த பிஜேபியினுடைய 3வது ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய போது மிக தெளிவாக கீதையையும் ராமாயணத்தையும் இன்றைக்கு பிரதமர் எல்லா நாடுகளுக்கும் போய் அங்கே பார்க்கிற மேற்குலக தலைவர்கள்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் நீங்கள் இடையில சொன்ன மாதிரி தாஜ்மஹாலையும் குதிமினாரையுமே பரிசு பொருளாக கொடுத்து கொண்டிருந்த இந்திய தலைவர்களுக்கு மத்தியில் ராமாயணத்தையும் பகவத்கீதையும் கொண்டு போய் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதோட 3வது என்ன சொல்றாரு அப்படின்னா, தாஜ்மஹால் இந்திய கட்டிடக்கலையினுடைய அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். எனவே இங்கே ராமாயண அருங்காட்சியகம் அமைப்பதற்கான இத்தனை ஜரூரான விஷயமும் இந்த பக்கத்துல தாஜ்மஹாலை ஒரு அடையாள பொருளாக கூட இல்லாம 3வது தரமாக, இன்னும் சொல்ல போல கரக்பூர்ல இருக்கிற அவருடைய சொந்த மடத்தை கூட இதுல அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் சொந்த மடத்தை ஒரு டூரிசம் பிளேஸா அடையாளப்படுத்த முடிஞ்ச நீங்க உலகமே ஐக்கானாக இந்தியாவினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிற மிகப்பெரிய கட்டிடக்கலையினுடைய உச்சத்தை நீங்கள் புறக்கணித்திருப்பது என்பது திட்டமிட்ட காவி செயல் என்றுதான் சொல்ல முடியும். திரு சீனிவாசன், நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற சிஎன்என் நியூஸ் 18 பங்கேற்ற உங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து இந்துக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை எங்கள் அரசு செய்யும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். அது இதற்கு நியாயப்படுத்துவதற்கான விளக்கமாக நேற்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அரசின் தரப்பில் ஒரு விளக்கம் தரப்படுகிறது. இது திட்டமிட்ட ஒரு இருட்டடிப்பு முயற்சி, ஒரு மதவாத கண்கொண்டு பார்க்கக்கூடிய அரசியலினுடைய வெளிப்பாடு இது அப்படின்னு எதிர்கட்சிகள் முன்வைக்கிற ஒரு விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சீனிவாஸ்? இல்ல, இத கொஞ்சம் வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்ப சமீப காலமாக இந்திய அரசியல்ல, ரொம்ப குறிப்பா தமிழக அரசியல்ல, உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி நாம ரொம்ப அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு 2 காரணம். ஒன்னு, அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 80% பெரும்பான்மையோடு அங்கே ஆட்சியை பிடித்திருப்பது என்பது மாத்திரமல்ல, ஒரு காவி உடை அணிந்த ஒருவர் அங்கே முதல்வராக இருப்பது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்ராக்ஷனாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் எந்தளவு வகுப்புவாதத்தோடு செயல்படுகிறது என்பதை பார்ப்பதற்காகவும், அதில் நிறைய பொய்க்கதைகளை இட்டுக்கட்டி அம்பலப்படுத்துகிறோம் என்ற பெயரில் இட்டுக்கட்டுகிற கதைகளை சொல்வதும் வாடிக்கையாக போனது. இது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சந்திக்கிற ஒரு புதிய பிரச்சனை. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கிறப்போ பிரச்சனைகளை சந்தித்தாரோ, அகில இந்திய அளவில் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்ததோ, அதை போன்ற விமர்சனங்களை உத்தரப்பிரதேசத்தில் இப்போ முன்வைக்க வந்திருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ நேற்று அந்த சுற்றுலாத்துறையை வெளியிட்ட அறிக்கையை பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் பிரத்யான் ஆபார் சம்பவ் நயன் என்று அவங்க ஹிந்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு என்ன அர்த்தம் என்ன, சுற்றுலா தலங்களில் நடக்கிற புதிய நிகழ்வுகள் என்று அவர்கள் அதற்கு டைட்டில் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரபாகரன் சார் ரொம்ப சரியாக சொன்னாங்க, இது ஒரு தீம், ஒரு தீமேட்டிக் பேம்லெட் தான் அது. அது கூட பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்ட பேம்லெட் இல்ல, அது பத்திரிகையாளர்களுக்காக, பிரைவேட் சர்க்குலேஷனுக்காக கொடுக்கப்பட்ட பேம்லெட் அது. அதனால அதுல அவங்க வந்து புதிதாக வளர்ச்சி அடைய வேண்டிய பல சுற்றுலா மையங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் கூட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால லெசர் நோன் டூரிசம் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு தனியா தீமேட்டிக்காவே ஒரு பேம்லெட் தயார் பண்ணியிருந்தாங்க. அதுல நாம இப்போ பாப்புலரா சொல்ற தஞ்சை பெரிய கோயிலோ மகாபலிபுரமோ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன அருவிகள், சின்ன சின்ன இடங்கள், மலை வாசஸ்தலங்கள் அதெல்லாம் அதில் ப்ரொமோட் செஞ்சு அதை மக்கள் பார்வை கொண்டு வரதுக்கு பத்திரிகைகளுக்கு லெசர் நோன்ற பட்டியலில் காசியும் மதுராவும் இடம்பெறுறது அப்படின்றது வந்து லெசர் நோன்ற கேட்டகரிக்கு அது பொருந்துமா சார்? டு பி டெவலப்டு அப்படின்றதுல அது ஏற்கனவே ஒரு நாடு தழுவிய அளவில் ஏறால் 1000 கணக்கான 1000000 கணக்கான யாத்ரீகர்கள் பயணிகள் போகிற இடமா காசி வாரணாசி இருக்கு, மதுரா இருக்கு. அதை வந்து இந்த பட்டியலில் சேர்க்கும் போது ஏன் இது விடுபடுது, இதுக்கு வேற ஒரு கலர் இருக்கா அப்படின்ற விமர்சனம் அதனால தான் எழுந்தது. நீங்க சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இதுக்கான விமர்சனம் வரல. இல்லைங்க, லெசர் நோன் டூரிசம் டெஸ்டினேஷன் தமிழ்நாடு அரசாங்கம் தயாரித்ததை ஒரு உதாரணத்துக்காக ஒப்பிட்டிருக்காது சொன்னேங்க. இப்போ ஊபியில் தயார் பண்ணது லெசர் நோன் டூரிசம் டெஸ்டினேஷன் இல்லை, அந்த தீம் வந்து புதிய நிகழ்வுகள், சம்பவ் நயன் என்கிறது புதிய நிகழ்வு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்போ அதான் பிரச்சனை, நீங்கள் அதை புரிந்து கொள்ளவும் மறுக்கிறீர்கள். இப்போ ஹிந்தியில் வந்ததுனால பல பேருக்கு ஹிந்தி தெரியாமல் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
பிரச்சனை என்னவென்று சொன்னால், புதிய நிகழ்வுகளையும் சுற்றுலாத்துறையில் அதிக அளவில் அரசாங்கத்தினுடைய மூலதனம் இல்லாமல் இனிமேல் தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பண்றாங்க. இப்ப நீங்க காசி சொன்னீங்க, அயோத்தியா சொன்னீங்க, உங்க கவனத்துக்கு ஒண்ணு கொண்டு வர்றேன். இந்த பிரச்சனையை இப்படி ஒரு சர்ச்சை வெடித்தது உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ட சுற்றுலா தொடர்பான கையேட்டில் தாஜ்மஹால் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொன்னது தமிழ் ஊடகங்களோ ஹிந்தி தெரியாத ஊடகங்களோ இல்லை, இதை வெளியிட்டது வட இந்திய ஊடகங்கள் தான். இது சர்ச்சைக்குள்ளானதும் வட இந்திய ஊடகங்களுக்கு தான். நேற்றைக்கு பல்வேறு தேசிய ஊடகங்கள் இது விவாத பொருளானது. எனவே ஹிந்தி தெரியாததுனால தமிழ் தொலைக்காட்சி ஒன்று செஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சர்ச்சை வெடித்ததும் இந்த சர்ச்சை அங்கிருந்து கிளம்பினதும் ஹிந்தி ஹாட்லேண்ட்ல இருந்து தான். ஆங்கில இதை பிரதானமாக சொன்னதெல்லாம் ஆங்கில ஊடகங்கள் தாங்க. இந்த சம்பவ நயன் என்கிற வார்த்தை புதிய நிகழ்வுகள் என்று அர்த்தம். அப்போ இந்த ஊபி அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, புதிதாக அவர்கள் பெருமளவு இன்வெஸ்ட் பண்ணி மூலதனம் கொடுத்து சுற்றுலாங்களை ப்ரோமோட் பண்ணுறது வச்சுக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் காசியில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகலாம், பில்கிரிமேஜ் போகலாம், ஆனாலும் கூட சுற்றுலாத்துறையிலிருந்து உத்தரப்பிரதேச அரசாங்கத்திலிருந்து பெரிய அளவில் அங்கே எந்த விதமான மூலதனமோ உள்கட்டுமான அமைப்போ செஞ்சு தரப்படவில்லை. என்ன பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தான். அவர் பிரபாகரன் சொன்ன மாதிரி 350 கோடி ரூபாய் உலக வங்கியின் மூலமாக சாங்ஷன் ஆனதுல 156 கோடி ரூபாய் தாஜ்மஹாலுக்காக ஒதுக்கி இருக்கிறது இப்போது இருக்கிற ஊபி அரசாங்கம். அது மாத்திரம் இல்ல, ஆக்ராவில் ஒரு ஏர்போர்ட் வரணும்னு இந்த அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இருக்கிற அந்த ஏர்போர்ட் ஸ்பேஸ ஏர்போர்ஸ் விமானத்துறை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் அங்கே ஏர்போர்ட் இருக்குன்னு சொன்னா இது தாஜ்மஹாலை ப்ரோமோட் பண்றதா இல்லையா? நீங்க அங்க பிஜேபி அரசாங்கம் இருக்கிற காரணத்தினாலேயே எல்லாவற்றையுமே ஒரு கம்யூனல் கண்ணாடி போட்டு பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால தான் இது எல்லாமே தோன்றுகிறதே தவிர இது யதார்த்தமான ஒன்று, சகஜமான ஒன்று தானே தவிர இல்ல. ஆட்சியில வந்து யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சியில கூட 6 மாத்திரை சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு நடக்கல, அதன் விளைவாக திசை திருப்பும் செயல் அப்படின்ற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்வைச்சாலும் கூட, நான் கேட்கிறது பிஜேபி ஆளுகிறது அப்படின்றதுனாலேயே ஒரு வகுப்புவாத எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்ல முற்பட்டால், யோகி ஆதித்யநாத் கடந்த காலத்தில் தாஜ்மஹாலை பற்றி சொன்ன கருத்து என்ன, அது இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிற கருத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? அது வகுப்புவாத கருத்தா அல்லது ஒரு எல்லா கலாச்சாரத்தையும் உள்ளடக்கியது இந்திய கலாச்சாரம், இந்தியாவின் கலாச்சாரத்தில் எல்லா சமூகங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு பார்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய விடையை பெறுறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு சீனிவாசன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நீங்க சொன்ன அந்த ஹிந்தி சொல்லுக்கான ஈக்குவலண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உத்தரப்பிரதேஷ் டூரிசம் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ், எல்லையற்ற வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு கருத்தை தான் அதனுடைய தீமாக சொல்கிறாங்க. அதில் கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஒரு பாரம்பரிய சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. வாரணாசினா வாரணாசி அண்ட் இட்ஸ் காட்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இதை தமிழ் ஊடகங்கள் செய்யலை அப்படின்றத நான் முன்னே சொன்னேன், ஹிந்தி தெரியாதனால உள்ள சிக்கல் நீங்கள். பட் இதில் முன்னும் பின்னும் பேசிய சொற்கள் தான் இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கூடுதல் அழுத்தத்தை தருதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இதை இந்தியாவின் ஒரு தொன்மையான கலாச்சாரத்தை, இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதாக இல்லை அப்படின்னு அவர் சொன்ன கருத்தும், தாஜ்மஹாலை இப்போல்லாம் நாங்கள் வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு தர்றதை நிறுத்திட்டோம், முன்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொன்ன கருத்தும் ஒரு மத உணர்வினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கறதுனால தான் இந்த சர்ச்சைகள் வருது. அது தொடர்பாக உங்கள்கிட்ட கருத்தை கேட்டேன். இல்லை, இதை ஏன் மதம்னு பார்க்குறீங்க? நான் நாடுன்னு பாருங்கள், நீங்கள் முகலாயர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இல்லை, இல்லை வெளியிலேருந்து வந்தவங்க தானே. அது இப்போது சீமான் வந்து ஒரு தடவை ஒரு அரசியல் கூட்டத்தில் பேசினார், மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் மகால் வந்து அடிமைத்தனத்தின் சின்னம் அப்படின்னு பேசினார். அது வந்து அடிமைத்தனத்தின் சின்னமாக பார்க்கிற பார்வையை நாமெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இது ஆனால் அவருடைய அரசியல் கருத்து என்ற அடிப்படையில் அதையும் நம்ம கேட்டுக்கொண்டு தானே போகிறோம். அதை பற்றி என்ன அதை நிராகரிக்கிறோம் இல்லையா? அதை நிராகரிக்கிறோம். ஒரு அந்த திருமலை செங்கோட்டை வந்து இஸ்லாமியர்கள் இல்ல எப்படி நிராகரிச்சீங்க? விவாதம் வச்சீங்களா? அதை பத்தி பேசுனீங்களா?
அதை பத்தி பேசணுமா? நம்ம எந்த ஊடகத்துல அதை பத்தி பேசணும்? பத்திரிகை யாரும் கண்டிச்சுமா? இன்னைக்கு இதெல்லாம் திருமலை நாயக்கர் மகால் என்பது அடிமைத்தனத்தின் சின்னம் என்று சொன்ன சீமான நாம தமிழ்நாட்டில் யாராவது கண்டிச்சுமா? அதை பத்தி நான் ஊடகங்கள விவாதம் நடத்தணுமா? இது ஒரு நியாய உத்தரப்பிரதேசம், ஒரு நியாய உத்தரப்பிரதேசனுடைய சீமானுடைய கருத்து மொத்த தமிழ் சமூகத்தினுடைய கருத்து, யோகி ஆதித்யநாத் கருத்தாக வெளிப்படும் போதும் ஒரு கட்சி அல்லது இயக்கத்தின் கருத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? இல்ல, நீங்க செங்கோட்டை வந்து இப்ப நீங்க வந்து இஸ்லாமியர் சொல்றது, இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்ல, எல்லாருமே வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மண்ணின் மைந்தர்கள் எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி பேர் அதை தழுவி இருக்கலாம், தழுவி இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து வந்தேரிகள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமா? அவர்கள் கட்டின கட்டிடக்கலை அப்படின்றது இந்தியாவினுடைய ஒரு மாறாத அங்கம் இல்லையா? அதை வந்து ஒதுக்கிட்டு பார்க்கணும்னு சொல்லுவீங்களா? செங்கோட்டை வந்து முஸ்லீம் தான் கட்டினார், அங்க ஏறி நம்ம பிரதமர் பேச முடியாது, அதை தகர் தெரிஞ்சிடணும் சொல்ல முடியுமா? அங்கதான் கொடியே ஏத்துறோம். பாருங்க, நான் சொல்லாத விஷயம் எல்லாம் நீங்களா சேர்த்துக்கிறீங்க. பாருங்க, நான் அதை சொல்லவே இல்லை. உங்க பிரச்சனையே அதுதான். முஸ்லீம் என்ற வார்த்தையும் முகலாயர் என்ற வார்த்தையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து பார்ப்பதான் பிரச்சனை. நான் ஷாஜஹான் முகலாயர்னு சொல்றேங்க, நீங்க முஸ்லீம்ன்றதுனால எல்லாத்தையும் ஒன்னாக்கி பாக்குறீங்க. தமிழ் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் முகலாயர்களா? முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. நீங்க முதல்ல இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லோரும் முகலாயர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவங்களாம் நம்ம ரத்தங்க. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இன்று வேறு ஒரு கடவுளை வழிபடுகிறார்கள், வேறு ஒரு மதத்தை அவர்கள் வழிபாட்டு பொருளாக ஏற்றுக்கொள்ள வரவேற்கிறேன். ஆனால் முகலாயர்கள் இந்தியர்களா? முகலாயர்கள் இந்தியர்களா? பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான்காரர் இருக்கா, இந்தியாக்காரர் இருக்காங்க? சொல்லுங்க. சரி, மனுஷ புத்திரம் தான் குறுக்கிடுவோம். அவங்களுடைய கல்ச்சரல் ஹெரிடேஜ் நமக்கு வேணாம் அப்படின்னா நீங்க எல்லா அந்நியர்கள் கொண்டு வந்து நீங்க டிஸ்கார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்க நம்மளுடைய நவீன கட்டிடக்கலை எடுத்துங்க, அது என்ன இந்திய மரபுல இருந்து நீங்க உருவாக்குனீங்களா சொல்லுங்க. உலகத்தினுடைய எத்தனை நாடுகளுடைய கட்டடக்கடைகள் இருந்து, ஐரோப்பிய கட்டடக்கடை மரபிலிருந்து இன்னைக்கு நம்மளுடைய வானலாவில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய இதில் தான் இருக்குது. டிஸ்கார்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அரசியல் சாசனம் என்ன நம்ம உருவாக்குனதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயக கோட்பாடுகள் நம்ம உருவாக்குனதா? இங்கே இருக்கக்கூடிய மனிதாபிமான கோட்பாடுகள் நம்ம உருவாக்குனதா? இந்தியா, நவீன இந்தியா இன்றைக்கி பில்ட் பண்ணப்பட்டிருக்கே, இது எல்லாமே ஐரோப்பியர்கள்ட்டிருந்து. யார் நம்மளை அடக்கி ஆண்டாங்களோ அவங்கள்ட்டிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட உண்டு. இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? இங்கே என்ன நீதி இருந்தது? இங்கே என்ன சமத்துவம் இருந்தது? இங்கே என்ன சமூக நீதி இருந்தது? அப்போது ஐரோப்பாவில் நடந்த எத்தனையோ அவங்க நம்மளை அடக்கி ஆண்டவன் தான். நம்ம ஒடுக்கணும் பிரிட்டிஷ்காரன். இல்லை, ஸ்ரீனிவாசன் வந்து வேறொரு கருத்தை சொல்கிறார், முகலாயர்களை வேறாகவும் முஸ்லீம்களை வேறாகவும் பார்க்கணும். சார், முகலாயர்கள் கான்செப்டுக்கே வர்றேன் நான், இஸ்லாம் முகலாயர்கள் இதுக்கே வரல. முகலாயர்கள் அந்நியர்கள், அவங்க வந்து இங்கே ஒரு கட்டடக்கலையை கொண்டு வந்தாங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கிற அடிப்படையிலே பார்ப்போம். நான் இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகலை, முஸ்லீமா அது அதெல்லாம் நான் போகலை, அது திசை திருப்புற வேலை. அப்படின்னா அந்நியர்கள் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ண தயாரா? நவீன தொழில்நுட்பம் விட்டுருங்க. நீங்கள் உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, இது யார் கொடுத்தது? இந்த டெலிவிஷன் நீங்கள் ஒரு நிமிஷம் டெலிவிஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? இந்த மைக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? யாரு அப்போ உங்களுக்கு வந்து அந்நியர்கள் அவர் யார் சார்? ஐரோப்பியனோ அமெரிக்கன் தான். ஐரோப்பாக்காரன் தான் நம்ம அடக்கி ஒடுக்கணா? முகலாயர்கள் நம்ம அந்நியர்கள்னா ஐரோப்பா ஐரோப்பியர்கள் நமக்கு அந்நியர்கள் தான். ஆனால் அவனுடைய கண்டுபிடிப்புகள், அவனுடைய அறிவியல் எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்துப்பீங்க, அதை டெவலப்மெண்ட்னு சொல்லுவீங்க. எதுக்கு நீங்கள் நாடு முழுக்க மின்சாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மின்சாரம் உங்கள் கண்டுபிடிப்பா? உங்கள் ஹெரிட்டேஜில் வந்ததா அது? நம்ம மண்ணில் வளர்க்க இருப்போம் சார். எதுக்கு மோடி இன்றைக்கி வந்து நாடு முழுக்க மின் வளர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? அது நம்ம அந்நியர்களுடைய கண்டுபிடிப்பு. நமக்கு எதுக்கு சார்? நமக்கு இந்தியாவோட நமக்குன்னு ஒரு அறிவியல் 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 கண்டுபிடிப்புன்றது மாண்டகுலம் எல்லாத்துக்கும் சொன்னாங்க. ஒரு நிமிஷம், ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் கட்டிடக்கலை என்பது மாநிலம் முழுக்க முழுமையானது, இசை என்பது மாநிலம் முழுக்க முழுமையானது. எனக்கு ஏஆர் ரஹ்மான் இங்கே மியூசிக் பண்ணுறாரு, உலகம் முழுக்க கேட்குறா, அதை என்ன இந்தியன் இதுன்னு தள்ளி வைக்கிறானா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது கலைகள் அல்லது வந்து தத்துவங்கள் எல்லாமே உலகம் முழுமைக்கும் சொந்தமானது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எனக்கு இந்தியர்கள் என்னுடைய மட்டும் வச்சுப்பேன்னா நம்ம பிரைமேட்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் சார், காட்டுமிராண்டிக்கு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். நம்ம கொடுத்தும் பெற்றுக்கொண்டும் வளர்ந்தது இந்த கலாச்சாரம். இன்னொன்று, இந்தியாங்கிற நாட்டை எப்போ சார் நீங்கள் உருவாக்குனீங்க? திரு ஸ்ரீனிவாசன், இந்தியா நாட்டை எப்போ உருவாக்குனீங்க? இமேஜின் மனுஷபுத்திரனுக்கு நான் ஒரு சின்ன வழக்கம் சொல்லிக்கிறேன். இப்போது
அந்நியர்கள் கொண்டு வந்ததை எல்லாம் விளக்கணும் அப்படிங்கறது யாரும் சொல்லலாம். சீனிவாசன் அதை சொன்ன மாதிரி இல்ல. எதை முன்னிலைப்படுத்தணும், முன்னிலைப்படுத்தணும். செங்கோட்டையும் இப்ப என்ன பிரச்சனை, திருப்பிரபாகரன் செங்கோட்டையோ அல்லது குதுப் மினாரோ அல்லது தாஜ்மஹாலோ, அது முகலாய கட்டிடக்கலை, அதனுடைய ஒரு சிறந்த கூறு வெளிப்பாடு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும், அது நம்மளோடது, அது இந்தியாவில் தான் கட்டப்பட்டது, இந்தியர்கள் தான் கட்டினார்கள், அது இந்த பல கட்டிடக்கலை பல்வேறு கலாச்சாரம் இருக்குது, அதுவும் நம்மளோடது அப்படின்னு பார்க்கிற பார்வை இல்லை. நம் தன்வய அசிமிலேட்டிங்னு சொல்கிறாங்களே, அது 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 இல்லாமல் போகிறதுனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனைகள், இந்த தர்க்கங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இதில் வந்து சீனிவாசன் இருந்து மாறுபடுறேன். இது வந்து கண்டிப்பாக இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான வழியை, நம்ம தாஜ்மஹாலை வந்து இந்தியானாலே எல்லாருக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு தாஜ்மஹால் தான் தெரியும். பாதி பேருக்கு இந்தியாவில் என்ன இருக்குன்னா தாஜ்மஹால். அதனால் அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும், அதில் எந்த விதமான விமர்சனமும் வைக்கக்கூடாது. இது ஒரு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு ஆர்கிடெக்சர்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? கல்லணையை சொல்லலாம். தமிழ்நாட்டோட ஆர்கிடெக்சர்னா கல்லணையை சொல்லுவீங்களா? இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். தஞ்சை பெரிய கோயிலோ மதுரை கோயிலையோ கல்லணையோ அல்லது மதுரை சொல்லுவீங்களா, இல்லன்னா நம்ம ஹைகோர்ட் பில்டிங் சொல்லுவீங்களா? இல்லங்க, சேர சோழ பாண்டியர்களுடைய ஆர்கிடெக்ட் வேற வேறங்க. பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய அடையாளம் சொல்றோம். ஆகையினால நான் எல்லாத்தையும் ஏத்துக்கணும் சொல்றேன். அதே சமயம் இப்ப இந்த அசிமிலேஷன் சொல்றீங்க இல்லையா, அந்த அசிமிலேஷன்ல இந்தியனைசேஷன் இருக்காங்கறதையும் பார்க்கணுமா இல்லையா? இப்போ ஒரு ரிலிஜனுக்கு மட்டும் சார்ந்ததாக கிடையவே கிடையாது. இது பண்பாடு சார்ந்தது, எல்லாருக்குமானதான இருக்க முடியும். கண்டிப்பா தொடர்ந்து பதில் சொல்லுங்க. நாலா அஞ்சாங்கிற கேள்வி இல்ல, ஒரு சின்னத்தை
மறுக்கலையே தஞ்சை பெரிய கோயிலையோ அல்லது விருதுநகர் நம்ம ஆண்டாள் கோயில் கோபுரத்தையோ என்ன சொல்ல நுட்பம் எதுல இருக்கு, கலை நுட்பம் எதுல இருக்கு? ஆர்கிடெக்சர்னா கலை நுட்பம் வேணும். சுவரும் செங்கலும் சுவரும் மட்டும் கலை நுட்பம் கிடையாது. செங்கலும் சுவரும் ஒரு கட்டடம் கிடையாது. அதுல இருக்கிற நுட்பம் ஒன்றைத்தான் சொல்லணும்னு எதிர்க்கான்னு கேக்குறேன். ஒன்று ஒன்றைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும். இப்ப நான் அந்த கேள்விக்கு அரசாங்கம் அந்த கேள்வி கேட்கல. ஆதித்யநாத் நீங்க சொல்றது கேக்குற ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணுதான் அடையாளமா இருக்க முடியுமா? நான் கேக்குறேன் ஒன்னு அடையாளப்படுத்தணும். ஒரு ஒரு நபருக்கே பல அடையாளம் இருக்கு. ஒன்றை சொல்லுங்க. இப்ப தஞ்சை பெரிய கோயில் பத்தி இவ்வளவு பேசுறாங்கல்ல, அதை திராவிட நகரின்னு பார்க்க வேண்டாம். இந்தியாவோட ஒரு பகுதியாக தானே பாக்குறீங்க. தாஜ்மஹாலை விட்டுருங்க. இந்தியாவோட ஒரே ஆர்கிடெக்சர் கலையை வந்து தஞ்சை பெரிய கோயில் அறிவிப்பாங்களா? தமிழ்நாட்டோட ஒரு கலை, அவங்களுடைய நார்த் இந்தியன் ஈகோவை விட்டுட்டு தமிழ்நாட்டில் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, அதுதான் இந்திய பண்பாட்டினுடைய ஒரு சின்னம்னு இவங்க அறிவிப்பாங்களா? செய்ய தயாரா இருக்காங்களா? நான் ஒத்துக்கிறேன், செய்ய மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கலாச்சாரமே பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம். நாங்கள் ஒரு நாளும் இதுதான் திராவிட கலாச்சாரத்தை ஒன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். யார் சொல்லுவாங்கன்னா, ஒற்றை கலாச்சாரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், ஒற்றை அடையாளத்தில் நம்பிக்கை கொண்டவங்க தான் இதுதான் என்னோடதுன்னு சொல்லுவாங்க. திராவிட கலாச்சாரமே பன்முக கலாச்சாரம் சார். இங்கே வந்து நாலு லாங்குவேஜ் பேசுகிறான், நாலு விதமான நிலப்பரப்பு இருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் ஏன் சார் ஒன்று சொல்லணும்? எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த திராவிட கலாச்சாரம். அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ஒன்றை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க, அப்புறம் அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறீங்க, அப்புறம் அது இல்லைன்னு சொல்கிறீங்க, டெக்னிக்கலாக பேசுறீங்க. இவர் சொல்லிட்டு இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவ் அவர் எதை சொல்வாரு? டிராவிடியன் ஆர்கிடெக்சர் தான் நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா அதே தான் இந்தஸ் வேலி, இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். அந்த மாதிரி 10 விஷயம் இருக்கு. நார்த் இந்தியனுக்குன்னு ஆர்கிடெக்சர் தனியா, அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ல கிடையாது. அதுக்கு முந்தினது ஒண்ணு அசோகன் ஆர்கிடெக்சர் தான். அது வந்து ரொம்ப மினிமல். ஏத்துக்கங்க. நாராணம் நான் ஏ சந்தோஷமா சொல்லுங்க. பிஜேபி சொல்ல சொல்லுங்க. பிஜே நான் பிஜேபி கிடையாது சார். பிஜேபி காரங்க சொல்லட்டும். நான் வந்து பொதுவா தான் சொல்றேன். இது ஒரு ஸ்டேட் சம்பந்தமான விஷயம். ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது. ஆமா. அந்த முடிவுல வந்து ஒரு அடையாள சின்னத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வேணாம்னு சொல்லுது. இதை நாங்க ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுது. இது இந்திய பண்பாட்டை சேர்ந்தது இல்லைன்னு சொல்லுது. மனுஷபுத்திரன் கேள்வியை கேட்டு அவரா ஒரு பதில் சொல்லி பண்பாட்டுக்கு ஒரு இது சொல்றேன். அது இந்திய பண்பாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வந்து ஒதுக்கவே இல்லை. சொன்னாரா இல்லையா? அது மட்டும் கிடையாது. சொன்னாரா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அவரு சொல்லி இருக்கட்டும். ஆனா அரசு என்ன சொல்லியிருந்தா முக்கியம். அவருடைய தனிப்பட்ட கிடையாது. அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்தது தான் சீஃப் மினிஸ்டர். ஒரு அரசு ஓபியோட சீஃப் மினிஸ்டர் அவர் இல்லன்றாரு சார். அந்த ஆர்கியுமென்ட்ல நான் இதெல்லாம் இப்படி எல்லாம் சின்ன இது விளையாட்டு குழந்தைத்தனமா இருக்கு. அவருடைய ஆர்கியுமென்ட் சீஃப் மினிஸ்டர் சொல்ற கதை சீஃப் மினிஸ்டருடைய தனிப்பட்ட விருப்பு வெச்சுக்கணும். சீஃப் மினிஸ்டருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வேற. அவங்க சார் என்ன சார் அவங்க என்ன முன் வைக்கறாங்க? அவங்க வெப்சைட்ல பாருங்க, தாஜ்மஹால் இருக்கு. இன்னொன்னு தெரியுமா? தாஜ்மஹாலுக்குனே ஆபீஷியல் வெப்சைட் இருக்கு. ஒரு தனிப்பட்ட கருத்தா இல்ல? நான் பேசலாமா? அவருடைய கொள்கை அரசாக பன்முகத்தன்மை சொல்றீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் கொள்கைகளை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய சீஃப் மினிஸ்டர். அவர் ஒரு இடைவெளி என்ன மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இல்லாத நபர் கிடையாது. அவர் பிரைவேட் ஒபினியன் அவர் கொண்டு இருக்க முடியாது. முதலமைச்சருடைய கருத்துல ஒரு கருத்து அரசின் கருத்தா இருக்கலாம், ஒரு கருத்து சொந்த கருத்தா இருக்கலாம். ஒரு இடைவெளி சீனிவாசன் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தலிபான்கள் வந்து புத்தர் சிலையை, பாமியன் புத்தர் சிலைகளை தகர்த்தெறிந்த நாளில் வந்து அது ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட
ஒரு வெறுப்பின் வெளிப்பாடு அது அப்படின்னு சொல்லி உலகம் அதை கண்டிச்சது. தாஜ்மஹாலை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் விரும்பி பார்க்கிறார்கள், இந்தியர்களும் விரும்பி பார்க்கிறாங்க. தாஜ்மஹாலை இந்தியாவின் ஒரு கட்டிடக்கலை, இந்தியாவின் ஒரு அடையாளம், இந்தியாவின் அடையாளங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு உலகம் பார்க்கிறது. ஆனால் அப்படியான பார்வை நமக்கு இல்லையா, நம்ம வந்து குறுகி பார்க்கிறோமா அப்படின்ற கேள்வி எழுது. உங்களுடைய நிறைவு கருத்தை கேட்க விரும்புகிறேன். இல்லை, நிறைவு கருத்து, நான் போன சுற்றில் எனக்கு அதிக நேரம் இல்லை, அங்கே உங்களுக்குள்ளேயே நிறைய விவாதம் இருந்ததுனால நானும் அதை சுவாரஸ்யமாக கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் உங்களையெல்லாம் பார்க்காமலே பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் இரண்டு வகையான விவாதம் இருக்குது. ஒன்று, ஏன் தாஜ்மஹால் இடம்பெறவில்லை அந்த சுற்றறிக்கையில் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கு உத்தரப்பிரதேச அரசாங்கமே பதில் சொல்லியாச்சு. புதிதாக நாம் ப்ரொமோட் பண்ணுறதான் சொல்லியிருக்கிறோம். அதில் தாஜ்மஹால் இல்லை, தாஜ்மஹாலுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறோம். ஆக்ரா ஏர்போர்ட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா ஸ்மார்ட் சிட்டியில் அது சிபாரிசு செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி வேலையும் நடக்குது. இதெல்லாம் தாஜ்மஹாலை மனதில் கொண்டு நடக்கிற வேலை தான். இந்தியாவில் கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் டூரிசம் என்று சொல்லப்படுகிற மூன்று இடங்கள் டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், இந்த மூணுமே கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் இந்தியன் டூரிசம் என்று சொல்வார்கள். கோல்டன், அதில் தாஜ்மஹால் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அதனால் அந்த விவாதத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். திரும்ப திரும்ப அதை பேச வேண்டியதில்லை. யூபி அரசாங்கம் விளக்கம் சொல்லிவிட்டது. இப்போது மனுஷ் போன்றவர்கள் இதை இன்னொரு தளத்திற்கு இந்த விவாதத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். தாஜ்மஹால் இந்திய பண்பாட்டினுடைய ஒரு முக்கியமான அம்சமா என்கிற கேள்வி தான் இன்னைக்கு. இது ரொம்ப ஒய்டர் டிபேட். இந்த சுருங்கிய நேரத்தில் இதுக்கு முழுவதுமாக தீர்வு காண முடியாது என்றாலும் கூட எனது கருத்துக்கள் ஒன்றிரண்டு மாத்திரம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சோழ சாம்ராஜ்யம் தமிழகத்தில் பரவி இருக்கும்போது நான் பாடத்தில் படிச்சிருக்கிறேன், அலைகடலுக்கு அப்பாலும் இந்திய பண்பாடு அப்படின்னு எங்களுக்கு வரலாற்று புத்தகத்தில் ஒரு முக்கியமான பாடம் இருந்தது. அது எப்படி பாலியில் இந்தோனேஷியாவில் அங்கர்வாட் போன்ற கோயில்கள்லாம் இங்கே கட்டப்பட்டன என்று சொல்லி இருக்கிறது. இப்போ அங்கர்வாட்டில் இருக்கிற கோயிலை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இது இந்திய பண்பாட்டின் அம்சம் என்று தான் இங்கே கொண்டாடுறாங்க. பாலியில் இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சார வடிவங்களை எல்லாம் இந்திய பண்பாடு என்று தான் சொல்கிறார்கள். இந்தோனேஷியா உலகத்தின் மிகப்பெரிய முஸ்லீம் நாடு. அந்த முஸ்லீம் நாட்டில் ராமாயணம் மகாபாரதமும் பாடத்திட்டத்தில் இருக்குது. அந்த நாட்டு வங்கிக்கே குபேரா வங்கி என்று தான் பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் இந்திய பண்பாட்டின் ஒரு அம்சம் என்று தான் சொல்கிறார்கள். நானும் அதே தான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆப்கானிஸ்தானத்திலேயோ, அந்த முகலாயர்கள் வாழ்ந்த பகுதியிலேயோ இன்றைக்கு எழுதப்படுகிற பாடநூல்களில் இந்த தாஜ்மஹால் என்பது முகலாய கலாச்சாரத்தின், முகலாய கட்டடக்கலையின் ஒரு அம்சமாகத்தான் அங்கே பாடத்திட்டத்தில் இருக்குமே தவிர இது இந்திய கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த அம்சம் இல்லை என்று யோகி ஆதித்யநாத் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் அதுக்காக நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? நீங்க உச்சபட்சத்தில் ஒரு நிமிஷம் அனுமதிங்க. இல்லை, நான் சொல்றேன், முகலாயர்களுடைய பண்பாடு, முகலாயர் கட்டடக்கலை. இப்போ மனுஷ் ரொம்ப அற்புதமாக ஒரு வாதத்தை வச்சார். நம்ம நாட்டினுடைய எவ்வளவோ சட்டங்கள், நம்ம நாட்டு அரசியல் அமைப்பு, நம்ம நாட்டு விதிமுறைகள், இதிலெல்லாம் மேற்கத்திய சிந்தனை இல்லையான்னு கேட்டார். முக்கிய முஸ்லீம் தான் சோசியலிசம் என்று சொல்கிறோம், செகுலரிசம் என்று சொல்கிறோம், டெமோக்ரஸி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே இதெல்லாம் அந்த நாட்டில் தோன்றிய கருத்துக்கள் என்று சொல்லிதான் விவாதம் நடந்திருக்கு, ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சோசியலிசத்தை, இந்த செகுலரிசத்தையும் இந்திய மரபில், இந்திய பண்பாட்டிலே உருவாக்கிய கருத்துக்கள் என்று டாக்டர் அம்பேத்கரோ அல்லது அரசியல் சாசன முன்னோடிகளோ சொல்லவில்லை. அந்த நாட்டு கருத்து இங்க இருக்கிறது என்று சொல்கிறோம். அதே மாதிரிதான் தாஜ்மஹாலும், இது முகலாயர் பண்பாடு, முகலாய கலாச்சாரம். எப்படி இந்திய பண்பாடு அங்கோர்வாட்டில் இருக்கோ அது மாதிரி முகலாயர் பண்பாடு இந்தியாவில் இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர அதை அழிக்கணும்னு நினைக்கிறோம், ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் என்பது அல்ல. யோகி ஆதித்யநாத் சொன்னது ரொம்ப தெளிவு. அது தாஜ்மஹால் என்பது இந்திய கலாச்சாரத்தில் பிரதிபலிக்கிற ஒரு வடிவம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து ஏற்புடையதான். ஆனால் தாஜ்மஹால் என்ற கட்டிடமே ஏற்புடையது இல்லையா? அதெல்லாம் அடிச்சிருவீங்களா ஒழிச்சிருவீங்களான்னு சொல்லாதீங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வந்து நீங்க பிஜேபி மேல அவதூறு சொல்வதற்காக உச்சபட்சமாக சொல்லுங்க. நிறைவு கருத்து தொடர்ந்து வரலாற்றை நாம் இப்படிதான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆரியரின் வருகை என்றும்,
முகலாயரின் படையெடுப்பு என்றும் தான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ரெண்டுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. ஆரியர்களும் படையெடுத்து தான் வந்தார்கள், ஆனால் அவருடைய வருகையை வருகை என்று மட்டும் குறித்தோம். இஸ்லாமியர்கள் படையெடுத்து வருகிற போது அது முகலாயர்களுடைய படையெடுப்பு என்று சொல்லிக் கொடுத்ததுக்குள்ளே ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது. அதற்குள்ள வந்து இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை நாம் முன்வைக்கிறோம். இன்னொரு விஷயம், தாஜ்மஹால் இன்றைக்கு தான் எதிர்க்கப்படுகிறதா என்றால், தொடர்ந்து பிஜேபி தாஜ்மஹாலுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு 100 உதாரணம் சொல்ல முடியும். அதுல ஒன்றுதான், 2015 இதே உத்தரப்பிரதேசத்தினுடைய பிஜேபி லீடரா இருக்கக்கூடிய லட்சுமிகாந்த் அவர்கள் தொடர்ந்து இது வந்து புராதான லிங்கம் சாமி, அதாவது சிவன் கோயில் இருந்த இடத்தை தான், அது கூட சொன்ன தேஜா மகாலயா என்கிற ஒரு சிவன் கோயில் தான் இன்றைக்கு தாஜ்மஹால் என்று மாற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் முன்வைத்து பார்த்தார்கள், புத்தகம் எழுதி பார்த்தார்கள், பரப்புரை செய்து பார்த்தார்கள். அங்கெல்லாம் செல்லுபடி ஆகல என்ற பிறகு இதை புறக்கணிப்பது என்கிற முடிவுக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கேள்வி அண்ணா, ஒரே ஒண்ணு, ஒரு கேள்வி அண்ணா சொன்னாரு, ஏன் ஆதித்யநாத்தே பின்தொடர்ந்து வருகிறீர்கள், ஏன் அவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறீங்கன்னு. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மோடிக்கு அடுத்ததாக பிரதமராக நாங்கள் முன்வைக்க போகிறோம் என்று நீங்கள் தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது விஷயம், தாஜ்மஹால் இந்திய பாரம்பரியத்தின் ஒரு அங்கம், அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்தியர்கள் எல்லாரும் சொல்றாரு, அவங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்தை தானே நான் சொல்ல முடியும், எல்லாமே அதுல பார்க்கலாம். அதே சமயம் இந்த இப்போ கையேடில் விடுபட்டு போனது, அதை வந்து நம்ம ரொம்ப மிகைப்படுத்த வேண்டியதில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியர்களுடைய மனசில், ஒரு சாதாரண கிராமத்தில் போங்க, ஒரு பாமரனோட மனசில் அது முகலாய கட்டடக்கலை இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம இந்திய மரபில் தொடர்பு இருக்கா அப்படின்லாம் இல்லை. அது ஒரு அன்பினுடைய ஒரு சின்னமாக, காதலினுடைய ஒரு சின்னமாக, ஒரு சாமானியனோட மனசில் இந்தியா முழுக்க அது இருக்குது. தாஜ்மஹாலை ஒரு முறையாவது நம் கண்ணால் பார்க்க மாட்டோமான்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான இந்தியர்கள். அப்படி பார்க்குறப்போ ஒரு எமோஷனல் பைண்டிங், அது வந்து ஒரு அன்பினுடைய சின்னமாக, காதலனுடைய சின்னமாக தான் இந்தியர்கள் மனசில் இருக்குது. இவங்க தான் அதை வந்து இன்றைக்கி ஒரு அந்நியர், யார் மறுத்தாங்க அது ஒரு முகலாய கட்டிடமரபை சேர்ந்ததுங்கிறத? ஆனால் அப்படி சொல்லி இந்தியர்கள் அதை விளக்கி வைத்திருக்கிறார்களா? அவருடைய இதயத்தில் அது என்னவாக இருக்கிறது? ஒரு மகத்தான காதலனுடைய சின்னமாக அது இருக்கிறது, உணர்வுபூர்வமான ஒரு அம்சம். அப்படி பார்க்குற போது இந்தியர்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு அம்சத்தை அந்நியப்படுத்தி வேற்றுமைப்படுத்தி காட்ட முயற்சிக்கிறார்கள், அது ஒருபோதும் நடக்காது என்பதை இங்கே ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. நால்வரும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, சிந்திப்பதற்கு நிறைய அம்சங்கள் இதில் இருக்குது. உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.